வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தய பொடியும் வெந்தய குழம்பும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெந்தய பொடி செஞ்சிடலாம். 50 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மலச்சிக்கல், சர்க்கரை நோய்க்கெலாம் அது ரொம்ப கட்டுப்படுத்தும். ரத்தத்திலே கலந்து கலக்காது. 1 வாரம் 1 நாள் மட்டும் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து டெய்லி இதை வந்து 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீராகாரம் குடிச்சிங்கன்னா எந்த வித நோயுமே அண்டாது. சர்க்கரை மட்டும் இல்லை, எந்த வித நோயுமே நம்மளை அண்டாது. இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம். மண் கடாயை எடுத்துக்கிறேன். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை இதில் போட்டுக்கலாம். நல்லா சிவக்க வறுத்துக்கணும். இந்த வெந்தயத்தோட கலர் மாறணும். நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து நைஸாக பொடி பண்ணிக்கிறணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கசப்பான பொருள்னால வாய்க்குள்ளே போடும்போது நான் கண்டிப்பாக கசப்புத்தன்மை வரும். நல்லா பொடி பண்ணிக்கிறணும். சில பேர் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை முளைக்கட்டி அது 2 நாள் ப்ராசஸ்ஸு. அதை நான் அடுத்த பதிவில் போடுறேன். நல்லா ஊற வச்சு அதையுமே நல்லா காய வச்சு நெல்லில் தான் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. நெல்லில் காய வச்சு அதையுமே பொடி பண்ணி சாப்பிட்லாம். இதை விட அது பெட்ரு. ஆனால் வந்து ப்ராசஸ் வேலை கூட. அதனால் இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி இந்த மண்சட்டி, மண் பானை இதெல்லாம் எடுந்தால் நான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், மண்சட்டி வந்து சூடு பிடிக்க தான் நேரம் ஆகும். ஆனால் அந்த பாருங்கள், 5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் கூட இருக்காது. நல்ல கலர் மாறிடுச்சு. நான் அடுப்பு அமர்த்திட்டேன். ஏன்னா அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மண்சட்டியிலலாம் அது கருகிறோம். அதனால் அடுப்பு அமர்த்திட்டேன். இந்த பாருங்கள், நல்லா சிவந்து வெடித்து வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சு ஆறின பிறகு தான் மிக்சியில் கொடுத்து நல்லா பொடி பண்ணிக்கிடுவோம். இல்லாட்டினா அம்மிக்கல்லில் கூட பொடி பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வெந்தயத்தை நைஸ் அரைச்சிக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வறுபடும். நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம பாட்டில் வந்து சேவ் பண்ண போகிறதுனால எப்பயுமே வந்து எதை வறுத்தாலுமே நைஸ் நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு நீராகாரம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்பு குளிர்ச்சி, மலச்சிக்கலை வராது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லது, பிபிக்குமே நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்றாங்க. இதில் ரொம்ப ஃபைபர் இருக்குது, எல்லா சத்துக்களுமே இது இருக்குது. இதை நான் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை 3 நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். முதல்ல 3 நல்லா வறுவிட்டுக்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அரிசி. அரிசி கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா சிவக்க வறுத்துக்கிடுவோம். மல்லியெல்லாம் சில பேர் போட மாட்டாங்க. அரிசி வெந்தயம் மிளகு மட்டும் போடுவாங்க. நான் மல்லி வத்தல் எல்லாமே போட்டு முனிக்கு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்போ இதில் ஒரு 5 பட்டை வத்தல் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பட்டை வத்தல் போட்டுனா நல்லா புஸ்ஸுன்னு வரணும் அந்த வத்தல். ஈஸியில் தான் சீரகம் போடணும். சீரகம் வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். மிளகு மட்டும் 1/2 ஸ்பூனு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது லேசாக கிளறி கொடுத்துட்டு இறக்கி ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்ல மணம் வரணும். இப்போ இறக்கி நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்பயுமே புளி குழம்பு இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் ருசியாக இருக்கும். இன்னும் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 2 மிளகு. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சின்ன வெங்காயம், 20 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். புளி ஊற்றி செய்கிற குழம்பு அவ்வளவுக்குமே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மண் கடாயமே யூஸ் பண்ணுங்கள். குழம்பு வந்து டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இதோட கொஞ்சம் உப்புக்கள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 10 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடட்டும். காய்கறியே இல்லை, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த குழம்பு எல்லாம் அந்த மாதிரி குழம்புகள்லாம் அது இந்த வெயில் நேரத்துக்கு சட்டுன்னு செஞ்சுட்டு வந்தாலும் 3 நாளைக்கு நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த புளி ஊற்றி செய்கிறதெல்லாம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதெல்லாம் நான் வந்து 2 நாளைக்கு நல்லா நம்ம வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலையும் எடுத்து வச்சுக்கிறலாம். 10 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜிலையும் இருக்கும். இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடட்டும்.
ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது தான், தக்காளி வேகும் போதும் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா நல்லா குழைவாக வெந்துடும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லியெல்லாம் போட வேண்டாம். இந்தளவுக்கு நைஸ் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ நல்லா பாட்டில் போட்டு நீ அடைச்சி வச்சிங்கன்னா எப்பப்போ இந்த குழம்பு செய்யணும்னு தோணுதோ அப்போ இந்த 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் போடுறேன் நான். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடட்டும். உங்களுக்கு 2 பேருக்கு வைக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட 3-4 பேருக்கு வேணும்னா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அளவே கரெக்டான அளவு, அதை இப்போ பூரா பொடியும் போட்டுக்கோங்க. நான் 2 பேருக்குனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தேவையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும், சுண்டி வரணும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டு மாதிரி வரணும். இப்போ வந்து நம்ம வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவோம். புளி ஊற்றின பிறகு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருவோம். நம்ம வந்து மிளகாப்பொடி எந்த பொடியுமே போடலை, அரைச்ச பொடி தான் போட்டிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கோம். அது பொடியை வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வந்து நல்லா கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா, லேகி மாதிரி இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கூட நல்லா வத்தட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக போட்டாகணும். இந்த மாதிரி வத்த குழம்பு, புளி குழம்பு, இந்த வெந்தய குழம்புக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வந்து இந்த இனிப்பு போட்டிங்கன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கையில் இல்லைனா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கங்க, மற்றபடி வேறு எதுவும் போடக்கூடாது. இந்த டயத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா இந்த அளவுக்கு இறக்கிங்க. எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும்னா நான் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். போதும், இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதும், இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உடனே சட்டுன்னு செய்யக்கூடியது. 1-5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்னா அந்த பொடி வகையெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பொடி வகையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவு அதை நான் 4 பேருக்குனா கூட 1 ஸ்பூன் போடுற இடத்துல 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுங்க, 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குதிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் மண் சட்டியில் வைக்கணும், சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த வெந்தய குழம்பு பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.